குஜராத்தில் காந்திநகர் மாவட்டம் கலூல் வட்டத்தில் உள்ள டிங்குச்சா கிராமத்தில் நுழைந்தவுடன் ஆழ்நரவமற்ற ஒரு பங்களா எல்லோரையும் வரவேற்கும் கடந்த சில நாட்களாக இந்த பங்களா ஊடகத்தினர் சூழ்ந்து நிற்கும் பரபரப்பான இடமாக ஆகியிருக்கிறது காரணம் இந்த வீட்டைச் சேர்ந்த நான்கு பேர் கனடா நாட்டில் காணாமல் போயிருக்கின்றனர் இவர்கள் நான்கு பேரும் சட்டவிரோதமாக கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்குள் நுழைய முயன்ற போது டிகிரி பணியில் என்று அஞ்சப்படுகிறது ஜக்தீஷ் பட்டேல் அவரது மனைவி வைஷாலி பட்டேல் அவர்களது மகள் விகாங்கா மற்றும் மூன்று வயது மகன் தார்மிக் ஆகியோர்தான் அந்த நான்கு பேர் கவலை தோய்ந்திருக்கும் அந்த கிராமத்துக்கு பிபிசி குழு சென்றது இப்போது நான் காந்திநகர் மாவட்டத்தில் உள்ள கரோல் தாலுகாவின் டிங்குச்சா கிராமத்தில் இருக்கிறேன் பெரிய வீடுகளை கொண்ட ஒரு மாறுபட்ட கிராமம் இது என்று நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த சின்ன கிராமத்தில் இரண்டு வங்கிகள் கூட உள்ளன இந்த கிராமத்தில் வசிக்கும் ஜெகதீஷ் பாய் பட்டேல் அவரது மனைவி வைஷாலி பட்டேல் அவர்களது மகள் மற்றும் ஒரு மகன் உட்பட நான்கு பேர் சமீபத்தில் விசிட்டர் விசாவில் கனடா சென்றுள்ளனர் ஆனால் கடந்த சில நாட்களாக இந்த குடும்பம் பற்றி எந்த செய்தியும் இல்லாத காரணத்தால் இந்த கிராமம் தற்போது செய்திகளில் அடிபடுகிறது அவர்களை காணவில்லை என உறவினர்கள் புகார் செய்துள்ளனர் சில நாட்களுக்கு முன்னர் கனடா அமெரிக்க எல்லையில் கண்டெடுக்கப்பட்ட நான்கு உடல்கள் இவர்களுடையதாக இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது ஜெகதீஷ்பாய் தனது தந்தை பல்தேவ் பாயுடன் இந்த கிராமத்தில் வசித்து வந்தார் தற்போது இந்த குடும்பம் வேறு இடத்தில் வசிப்பதால் இந்த வீடு இப்போது மூடப்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம் में जो फ्रो फ्रोज़न कंडीशन में जो चार लोगों की डेड बॉडीज़ मिली है माना जा रहा है कि वो जगदीश भाई और वैशाली बहन और उनके दो बच्चों की है वो जो जगदीश भाई है वो यहाँ पर इस मकान में उनके पिताजी बलदेव भाई रहते थे और फिलहाल ये घर बंद है वो लोग ये घर छोड़कर फ़िलहाल अपने किसी रिश्तेदार के घर पर रहने चले गए हैं கனடா அமெரிக்கா எல்லையில் உயிரிழந்த நான்கு பேர் டிங்குச்சாவை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது ஆனால் மூன்று நாட்கள் கடந்துவிட்ட போதிலும் இவர்கள் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்கான அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் அல்லது புகைப்பட அடையாளங்கள் எங்களுக்கு இன்னமும் கிடைக்கவில்லை இறந்ததாக கூறப்படும் நபர்களின் அடையாளமும் அதிகாரிகளால் உறுதிப்படுத்தப்படவில்லை குடும்ப உறுப்பினர்கள் கூட எங்களை இன்னமும் தொடர்பு கொள்ளவில்லை கனடா அமெரிக்க எல்லையில் அவர்கள் விட்டதாக அண்டை அயலாரும் ஜெகதீஷ் பாயின் தந்தையும் நம்புகின்றனர் கிராமத்தை விட்டு செல்லும் போது தாங்கள் அமெரிக்கா செல்வதாக இந்த குடும்பத்தினர் சொல்லியதாக அவர்கள் கூறுகிறார்கள் அமெரிக்கா கனடா எல்லையில் இக்குடும்பத்தின் இறப்பு குறித்து இந்திய அரசு இதுவரை உறுதிப்படுத்தவில்லை அமெரிக்கா கனடா કોઈ શું સમજી લેવાનું કે અહીંયા કોઈને નોકરી સારી ના હોય કોઈ સ્ટેન્ડ ના હોય ત્યારે એ લોકો જવા તૈયાર થતા હોય છે બરાબર એટલે એક એમની લાચારી ગણીએ કે જે ગણીએ તે மக்கள் ஆதரவற்றவர்களாக உணர்வதே இதற்கு காரணம் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தவர்களில் இரண்டு சதவீதம் பேர் சமூக அந்தஸ்துக்காக இதை செய்யக்கூடும் ஆனால் மற்றவர்கள் வேறு வழி ஏதும் இல்லாததால் நாட்டை விட்டு வெளியேற முடிவு செய்கிறார்கள் இந்த சம்பவம் நடந்தது உண்மை என்றால் இந்த குடும்பம் நான்கு குடும்ப உறுப்பினர்களை இழந்துள்ளது இந்த அதிர்ச்சியை உறவுகளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தற்போது இறந்தவரின் சகோதரிகள் இருவரும் அதிர்ச்சியில் உள்ளனர் மாநில அரசு கனடாவில் இருந்து உடல்களை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்தால் அல்லது நிதி உதவி செய்தால் அது குடும்பத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் सारू हैं हैं मैं आपको बता दूं कि ये जो जो गांव इसमें हर घर से 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 कुछ लोग जो वो दूसरे देशों में काम कर रहे हैं। हम यह, हमने यहाँ पर बहुत से लोगों से बात की जानने को अमेरिका कनडा न्यूज्रेलिया அல்லது ஒரு ஐரோப்பிய நாட்டிற்கு செல்வதாக அவர்கள் கூறினார்கள் இந்த பங்களாக்களில் குடிமக்கள் மற்ற கிராமங்களை போலல்லாமல் இங்கு சிமெண்ட் சாலைகள் இருப்பதையும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதையும் நாம் காணலாம் இந்த கிராமத்தில் வளரும் ஒவ்வொரு குழந்தையும் அமெரிக்கா கனடா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அல்லது ஏதாவது ஒரு ஐரோப்பிய நாட்டிற்கு குடிவேற வேண்டும் என்று खाना तो बच्चे यहाँ पर पढ़ते हैं, उनका एक ही सपना होता है कि यहाँ से वो निकलकर सीधे किसी भी यूरोपियन कंट्रीज या अमेरिका कैनेडा या न्यूजीलैंड या ऑस्ट्रेलिया जैसे देशों में जाकर काम करें।